சாதம் வந்து விறகடுப்பு தான் செய்யணும், அப்பதான் சூப்பராக இருக்கும். மீன் கறியெல்லாம் வறுத்தாங்கன்னா அதில் லாஸ்ட்டாக ஒரு உருண்டை சாப்பாடு போட்டு பேட்டி தருவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. மட்டன் ஈரில் வச்சு ஒரு வறுத்து சாதம் செய்யலாம், கலவை சாதமாக செய்யலாம். அந்த காலத்தில் செய்வாங்க இதெல்லாம், இப்போ யாரும் செய்யறது இல்லை. நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், வாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பிடிச்சு வச்சது பொட்டு எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொத்து நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம மட்டன் ஈரல் சேர்த்துக்கலாம், இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வெட்டி வச்சாச்சு, இது சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள், மிட்டி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நார்மலாக வீட்டில் செஞ்சால் மட்டன் குழம்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டோம், பாதி உப்பு இருக்கும் இல்லை, கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். புதினா கடை வெட்டி வச்சது, கொத்தமல்லி வெட்டி வச்சது போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். Thank you.
செய்வாங்க, ஈரல் சாதம், மட்டன் ஈரல். நான் சாப்பிட மாட்டேன்னா பசங்களும் உடனே சாப்பிடுவாங்க. பாருங்க, வீடியோ பாருங்க. பார்த்தீங்கன்னா தவாவில் மட்டன் ஈரலை சாப்பாடு போட்டு வறுத்து செமையாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்போலாம் அது மாதிரி தான், நம்ம லாஸ்ட்டில் சாப்பாடு மீன் கறியெலாம் வறுத்தாங்கன்னா அதை லாஸ்ட்டில் ஒரு உருண்டை சாப்பாடு போட்டு பேட்டி தருவாங்க பார்த்தீங்களா. அதுதான் இது அட்டகாசம் வாசனை கமகமன்னு இருக்குது. எப்போ சாப்பிட போகணும்னு தெரில. சாப்பிடலாமா? வாயில் எச்ச ஊறுது பார்க்கும்போது. இப்போ வந்து இந்த கிடையில சாப்பிட வேணாம், ஏன்னா நம்ம வந்து கிடையில செய்கிறோம் இல்லையா, அதனால் இதை சாப்பிட வேணாம். இதை நம்ம அப்படியே வேறு பேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம சைடிஷ் எதுவுமே கிடையாது, இதுவே சூப்பராக தான் இருக்கும். நல்லா நீ ஊற்றி நல்லா பண்ணியிருக்கோம். சாப்பிடலாமா? அதுக்கு மாதிரி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சுட சுட இருக்கு, சுட சுட. மட்டன் ஈரல்